இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 20 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 18 சாப்டர்ஸ் படித்தாவே போதும். 19th சாப்டர்ங்க அப்படின்னா அந்த 18 சாப்டர்ஸோட சம்மரி கொடுத்துருப்பாங்க. 20th சாப்டரில் வந்து ஆத்தரோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து புக் படிக்கல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்துட்டு 19th சாப்டர் படித்தாவே போதும், உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிரும். அது எல்லாத்தையுமே இந்த டேப்லெட் காலமில் கவர் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் நேம், ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஒன்றா நம்ம பார்த்துருவோம். இந்த 18 சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். அந்த ஸ்டோரியில் ரெண்டு பேர், ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீனியஸ், அந்த காலத்தில் ஒய்ஃபை ரிலேட்டடாக ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சி பயங்கர பணக்காரராக இருப்பார். இன்னொருத்தர் வந்து சாதாரண ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ஜானேட்டராகவும் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற ஒரு ஆள் இருப்பார். இந்த ஜீனியஸ் மணி விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஹோட்டலுக்கு போனார் அப்படின்னா தெரியாமல் ஏதாவது பல்ப் உடச்சிட்டா கூட $500 பதிலில் ஒரு $5,000 வந்து அவர் பில் கொடுப்பார். அந்த மாதிரி பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுறதா இருப்பார். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜானேட்டர் வந்து ரொம்ப அதிக இது செலவு இல்லாமல் ஒரு பணத்தை வந்து நல்லா சேமித்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பார். ஆத்தர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஜீனியஸ் வந்து அவரோட பிஹேவியர்னால எல்லா பணத்தையுமே இழந்து ஒரு ஏழையாக இருப்பார். பட் இந்த ஜானேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறக்கும்போது $8 மில்லியன் அவங்க குழந்தைகளுக்கும் சேரிட்டிக்கு எழுதி கொடுத்துருப்பாரு. இதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரிய வேண்டியது என்னன்னா, நம்மளோட அறிவுக்கும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. நம்மளோட இமோஷன்ஸும் நம்மளோட பிஹேவியரும் தான் வந்து நம்ம ஒரு பணக்காரர் ஆகுமோ இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது ஆத்தருக்கு தெளிவாக சொல்லியிருப்பாரு. இந்த டோட்டல் புக்குமே அது ரிலேட்டட் தான். இங்கே டெக்னிக்கல் டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆத்தர் இந்த புக்கில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் chapter 1, no one is crazy. அதாவது யாருமே இங்கே முட்டாலும் பைத்தியமும் கிடையாது. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பணம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட பணத்தோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவோம்ல, இவன் போகிற காசை தனியாக செலவு பண்ணுறான், இவன் போகிற காசை செலவே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஏன் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்க வளர்ந்த விதமோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்மள மாதிரி இன்னொருத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன ஜென்ரேஷன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா முக்கியமான ரீசன் அந்த 2008-2009 ஐடி பபுள் நடந்துச்சு இல்லை, அதை பார்த்தவங்க எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஒருவேளை நம்ம எல்லாம் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்போஜரே இல்லை அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டோம். இதனால் நம்ம எப்பவுமே இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அப்ளையும் பண்ண முடியாது. இதுதான் இந்த சாப்டரில் சொல்லியிருப்பார். செகண்ட் சாப்டர், லக் அண்ட் ரிஸ்க். லக்கும் ரிஸ்க்கும் ஒரே காயினில் ரெண்டு சைடு மாதிரி. இதுக்கு அழகாக ஆத்தர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். அதுக்கு எக்ஸாம்பிளாக பில் கேட்ஸ் எடுத்திருப்பார். நமக்கு எல்லாத்துக்குமே பில் கேட்ஸ் தெரியும். ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை பில்ட் பண்ணியிருப்பார். அந்த டைமில் அவர் படித்த ஸ்கூலில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. நியர்பை ஏரியாவில் எங்கேயுமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது யாருமே கேள்வியும் பண்ணல, பார்க்கவும் இல்லை. லக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணனால தான் பில் கேட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரே ஒருத்தராக இருக்காங்க. இந்த லக்கோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரிஸ்க். இந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போல்லாம் நமக்கு வந்து ஃபெயிலியர் நடக்குதோ அப்போ எல்லாமே இந்த ரிஸ்க் உள்ள வரும். நம்ம நல்லா தான் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம், நம்ம நல்ல கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் ஏதோ ஒரு ரீசனால அந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாகாமையோ இல்லை வந்து டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது ஆத்தர் இந்த புக்கில் பின்னாடி சொல்லியிருப்பார். நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, எப்பவுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸில் லக்கும் ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆகிதார். நெக்ஸ்ட் சாப்டர், நெவர் இனஃப். அதாவது போதுமானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்பில் உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது உங்கள் வேலை இல்லை அப்படின்னா கூட உங்களால் வந்து டே டு டே எக்ஸ்பென்ஸ், மந்த்லி எக்ஸ்பென்ஸ், உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கோல் வச்சுருக்கீங்களா? இல்லை நான் ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட கோல் போஸ்ட்டை மூவ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே ஆத்தர் சொல்லியிருப்பார், டு நாட் மூவ் யுவர் கோல் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு தேடி போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஃபினான்ஸ் விஷயத்தில் நம்ம ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி நம்மளோட டைம் அதுக்காக டெடிகேட் பண்ணிடணும். எப்போ இந்த மாதிரி நம்ம அடுத்தது என்னன்னு போகும் அப்படின்னா, நம்மளோட சோஷியல் கம்பேரிசன், அதாவது நம்மளோட கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ அவங்க இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு ஆத்தரிங்க சொல்லியிருப்பார். நம்ம வந்து பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு மற்ற எல்லா விஷயமே நம்ம இழந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், கன்ஃபவுண்டிங் கம்பவுண்டிங், அதாவது குழப்பமான கம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத இங்கே ஆத்தர் ஹெட்டிங்கில் சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட் வந்து அந்த டைமில் 84.5 பில்லியன் சம்பாரிச்சிருந்தார் இந்த புக் எழுதும் போது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81.5 பில்லியன் வந்து அவரோட 65th பர்த்டேக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அது முக்கியமான ரீசன் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் வந்து டைம். நம்ம ஃபார்முலாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் டு த பவர் டீன் இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டைம் ஹரைசன் பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், 5th சாப்டர், கெட்டிங் வெல்த்தி விசஸ் ஸ்டேயிங் வெல்த்தி. அதாவது உங்கள் பணத்தை நீங்கள் சம்பாரிச்சு
வச்சுருக்கீங்க, அப்படி சம்பாரிச்ச பணத்தை எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஆத்தர் சொல்லியிருப்பாரு. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நல்லா எஃபோர்ட் போட்டு நம்ம நிறைய படிச்சு சம்பாதிக்கும், பட் அதை சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் இருந்தாகணும். அதே மாதிரி நம்மளை வந்து நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது நம்ம சம்பாரித்த பணத்தை இன்னைக்காவது நம்ம இழந்துருவோமோ இல்லை நாளைக்கு வந்து ஏதாவது பெரிய ரெசஷன் நடந்துருமோ அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே திங்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அதாவது டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். இந்த சாப்டரோட ரொம்ப முக்கியமான வேர்டு என்னென்னா வெல்த். ரிச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பட் வெல்த் அப்படிங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் போவோம், டெய்ல்ஸ் யூவின். இந்த ஹெட்டிங் என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை எடுக்கிற டிசிஷன் தப்பானால் கூட நீங்கள் எவ்வளோ மணி லூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் ஆனுவலாக ஒரு 20% இல்லை 15% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகும், ஒரு 5% போகுதா 10% போகுதா, அதை உங்களால் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, அதோட பேக்கப் ஸ்ட்ராட்டஜி என்ன, இது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அந்த டைமில் எது பெஸ்ட் ஆக்ஷன் கோர்ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அதில் பெஸ்ட் அவுட்கம் வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் ஃப்ரீடம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் லைஃப்ல பிக்கஸ்ட் வெல்த் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்திரிக்கும் போது நான் எதை வேணால் பண்ணலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வெல்த். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடமை தரக்கு மணி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத கம்பெனியில் இருக்கீங்க, உங்கள் பாஸ் வந்து உங்களை ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணுறாரு, ஒருவேளை உங்கள் கையில் ஒரு 6 months தேவையான எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு கூட 6 months நீங்கள் வந்து ஒரு ஜாபை நீங்கள் தேடி போகலாம். இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் டேக் அவே என்னென்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அதனால் உங்களுக்கு உங்களோட தூக்கமோ உங்களோட நேரமோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ எதுவுமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது. டைமோட இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 8th chapter மேன் இன் த கார் பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் அப்படின்னா தமிழில் முரண்பாடுன்னு சொல்லுவோம்ல. இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான காரில் இருக்கீங்க, ஒரு ரோல்ஸ் ராய்ஸோ ஒரு பென்ஸ்லியோ இருக்கீங்க நீங்கள், நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மற்றவங்க நம்ம அந்த காரில் பார்க்கும்போது நம்மளோட ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க, நம்மளை எல்லாருமே பணக்காரன்னு நினைப்பாங்க, நம்மளோட இமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எல்லாமே நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி காரில் இருக்கும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அடடா இந்த மாதிரி கார் நம்மகிட்ட இல்லையே, நம்ம இந்த கார் கார் வச்சிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. யாருமே வந்து உங்களை பத்தி நினைக்க மாட்டாங்க. நாம நம்மளோட மெட்டீரியல் பொசிஷன், அதாவது பொருள் மேல உள்ள ஈடுபாடு எல்லாமே குறைச்சு நம்ம எப்படி வெல்த் பில்ட் பண்ணணும், ஷேர்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணலாம், இந்த எந்த விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க யாரும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்க முடியாது. இதைத்தான் ஆத்தர் நெக்ஸ்ட் சாப்டர்லயே சொல்லியிருப்பாரு, வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி. சோ இந்த 2 chapterலயுமே ஒரே சிங்கிள் ஐடியா தான், வெளியில பணக்காரங்களா தெரியறவங்க யாருமே உண்மையாலுமே பணக்காரங்களா இருக்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஜோஹோட ஓனர் இருக்காருல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் அதிகமான வெல்த் இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர், சாப்டர் நம்பர் 10, சேவ் மணி. அதாவது உங்களோட பணத்தை சேமிங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், உங்களோட பணத்தை நீங்க எதுக்காக சேமிக்கிறீங்க? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட ரிட்டையர்மெண்ட்காக இல்லை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்காக குழந்தைகளோட எஜுகேஷனுக்காக அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் உண்மையான ரீசன் என்னவா இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு ரீசனுமே இல்லாம நீங்க வந்து சேவ் பண்ணணும். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பண செலவுகள் அதிகமாக குறைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து உங்களோட பணத்தை அதிகமாக சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெல்த் வந்து அதிகமாக பில்ட் ஆகும். நிறைய ஃபினான்ஷியல் அசன்ஸ் நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் சாப்டர் நம்பர் 11, நீங்க ரேஷனலா இருக்கிறத விட ரீசனபிளா இருங்க. இந்த ரேஷனல் அப்படிங்கறது நம்ம லாஜிக்கலா நிறைய யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம டிசைட் பண்றது, பட் ரீசனபிள் அப்படிங்கிறது பர்சனல் கோல்ஸ், உங்களோட பர்சனல் டிசையர்ஸ், நீங்க கார் வாங்குவீங்க, என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் தான் ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து எப்பவுமே மேஜர் ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அது புதுசாக தான் இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது நிறைய டைம் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகத்தான் செய்யும். பட் அது டவுன் ஆகிற ரீசன் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் அது COVID-19 இருக்கலாம், சில டைம் அது ஹர்ஷத் மேத்தாவாக இருக்கலாம், 1992 குளோபலைசேஷனாக இருக்கலாம், அது ஒவ்வொரு டைமும் ஒரே மாதிரி இருக்காது. அதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. நம்ம அந்த ஹிஸ்டரியை படிக்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பாஸ்ட் எல்லாமே படிக்கும்போது ஒவ்வொருத்தங்களோட கதையை பற்றி படிக்கும்போது நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடர் பற்றியோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டர் பற்றியோ படிக்கும்போது அவங்கள மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக என்ன பேட்டர்ன் இருக்குது, பொதுவாக யார் யாரெல்லாம் சக்சீட் ஆயிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் எல்லாம் அதிகமாக சக்சீட் ஆகிறாங்களா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமாக சக்சீட் ஆகிறாங்களா, இல்லை யார் அதிகமாக மணி இழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென்ரல் பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ வாரன் பஃபர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவர் பண்ணது எல்லாமே நம்ம பண்ணால் ஜெயிச்சிட முடியாது. ரொம்ப ஜென்ரலைஸ்டான விஷயம் என்னன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுக்கணும், ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், அது பண்ணாவே நம்மளுக்கு வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிஸ்டரியிலேருந்து கற்றுக்கலாம். அதை தான் ஆத்தர் இங்கே தெளிவாக சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் சாப்டர் சாப்டர் நம்பர் 13, ரூம் ஃபார் எரர். இந்த சாப்டரில் ஆத்தர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக போகும்னு நம்ம என்றைக்குமே
சொல்ல முடியாது, பட் ஒரு 10-15% நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 14, யூ வில் சேஞ்ச். அதாவது நீங்க எப்பவுமே உங்களோட டிசையர்ஸ், உங்களோட கோல்ஸ், உங்களோட லைஃப்ல என்ன வேணும் அப்படிங்கிறது, நீங்க என்ன வாகனம் அப்படிங்கறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாம அதே மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸையும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம என்ன வாகனங்கிறது ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறது ஆத்தர் இங்க சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 15, நத்திங் இஸ் ஃப்ரீ. அதாவது இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து, இப்போ ஜியோ சினிமா ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து ஐபிஎல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலா நீங்க ஐபிஎல் அங்க ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களோட போன்ல அந்த ஆப் வந்து இருக்குது, அதுதான் அதோட காஸ்ட். நாளைக்கு வந்து அவங்க அந்த ஐபிஎல் ஒரு 5 rupees, 10 rupees சொல்லி போட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கரெக்டா? அவங்களோட எய்மே அதுதான், உங்களோட போன்ல அவங்க என்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ இன்வெஸ்டிங் ஃபீல்ட்ல உங்களோட பிரைஸ் என்ன, வாலடிலிட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட்ல எப்பவுமே உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஷேர் மார்க்கெட்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அது ஏத்துக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபீ, இந்த ஷேர் மார்க்கெட்டோட காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் எடுத்துங்க, இப்போ லாஸ்ட் பால்ல ஒரு 6 runs எடுத்தா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அந்த பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 6 அடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு, பால வந்து மேல அடிக்கணும்னு நினைப்பாரு. அந்த டைம்ல அவர் கொடுக்குற ஃபீ என்னன்னா அவர் எடுக்கிற ரிஸ்க். அந்த டைம்ல அவர் கேட்ச் கூட அவுட் ஆகலாம், இல்ல போல்ட் கூட ஆகலாம், கரெக்டா? அதே மாதிரியே தான் ஷேர் மார்க்கெட்லயும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாலடிலிட்டி இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்கும். நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸும் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர், சாப்டர் நம்பர் 16, யூ அண்ட் மீ. அதாவது நீங்களும் நானும். ஒவ்வொருத்தங்களும் பணத்தை பத்தி ஒரு டிஃபரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சாப்டர் 1ல சொல்லியிருப்பேன்ல, நோ ஒன் கிரேசி, அதே மாதிரி கான்செப்ட் தான். நீங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்வெஸ்டரா இல்ல ட்ரேடரா, இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல ஒரு க்ரோத் கம்பெனியா, ஒரு வேல்யூ கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும். உங்களை மாதிரி நானும் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி இன்னொருத்தங்களும் இருக்க மாட்டாங்க, அதை நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சாப்டர், சாப்டர் நம்பர் 17, தி செலக்ஷன் ஆஃப் பெசிமிசம். பெசிமிசம் அப்படிங்கிறது இந்த நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாமே பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பாசிட்டிவா, கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்கள நம்ம ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்க ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கு அப்படின்னா யாருமே வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. பட் யாராவது ஒருத்தங்க வந்து நீங்க ஐடிசி வச்சிருக்கீங்க, இந்த ஐடிசி வந்து ஒரு 20% ஒரு 1 weekல டவுன் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லா வேலையுமே விட்டுட்டு நம்ம என்ன அப்படிங்கறத ஃபுல்லா கேட்போம், கரெக்டா? எப்பவுமே ஒரு பாசிட்டிவான நியூஸ்க்கு விட நெகட்டிவான நியூஸ்க்கு தான் அதிக பேர் வந்து கவனம் தருவாங்க. அதே மாதிரிதான் ஷேர் பிரைஸும். ஒரு 10 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு அந்த இயர்லி ஒரு 10%, 11% அப்படின்னு கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஏதோ ஒரு வருஷம் 15% உங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கும். எல்லாருமே நோட் பண்றது என்னன்னா அந்த 15% ஏன் டவுன் ஆயிருக்கு, எதனால் டவுன் ஆயிருக்குன்னு ரொம்ப ஒரி பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை அது டவுன் ஆனா கூட இன்னும் அது நல்ல கம்பெனியா இருக்கா, எந்த ஒரு ப்ராப்பரான ரீசனுமே இல்லாம டவுன் ஆயிருக்கு அப்படின்னா தாராளமா உங்க பணத்தை இன்னும் நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பாசிட்டிவான நியூஸ் கேட்டாலும் சரி, நெகட்டிவான நியூஸ் கேட்டாலும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. சாப்டர் நம்பர் 18, வென் யூ வில் பிலீவ் எனிதிங். நீங்க ஒரு விஷயம் கேட்கும்போது அது ஒரு கதையா கேட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா நம்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரோக்கர் கிட்ட நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கேட்கறீங்க, அவர் வந்து அந்த ஷேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கதையை ஃபார்ம் பண்ணி இந்த ஷேர் வந்து இன்னொரு 5 years பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா நல்ல ஒரு கோர்வையா கதை சொன்னாருன்னா கண்டிப்பா நம்ம நம்பிடுவோம். ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்ப நீங்க அந்த மாதிரி நம்புற மாதிரி கதையை கேட்கறீங்களோ அந்த டைம் வந்து நீங்க ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் நிறைய டைம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கறது இங்க ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க ஒரு கம்பெனியை வாங்கும்போது அதோட ஸ்டோரியை பார்க்காதீங்க, ஆக்சுவல் நம்பர்ஸை பாருங்க. அதோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஒரு ப்ராஃபிட் 5 years, 10 years எப்படி இருந்திருக்கு, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியா, அந்த இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிறைய நீங்க படிச்சு ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை நீங்க கலெக்ட் பண்ணி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 19, ஆல் டுகெதர் நவ். நம்ம இந்த பார்த்த சாப்டர் 1 18 வரைக்கும் தான் இங்க கொடுத்துருக்காங்க, நீங்களே இங்கே பாருங்க. நீங்க இந்த புக் படிக்கிற டைம் இல்லை அப்படின்னா இந்த சாப்டர் மட்டும் படிங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே மேக்ஸிமம் கவர் ஆயிருக்கும். இந்த புக் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, ரெண்டுக்குமே நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.